சற்று முன் நிஜ இரு அண்ணாமலைதான் விஜய் அதிரடி. பாருங்க இந்த பீஸ்ட் படம் வந்திருக்கு, அந்த படத்துக்கு வந்து இப்போ ரிலீஸ் ஆயிட்டு, அதனால வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணாமலை கிட்ட கேட்டிருக்காங்க, என்னமோ பீஸ்ட் படத்துல ஏதோ தாக்கி எடுத்திருக்கா அப்ப சொல்றாங்களே அதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க அப்படின்னு. இது வந்து அவர் அண்ணாமலை வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு, இது வந்து சினிமா நிஜ வாழ்க்கையில ஒன்றும் கிடையாது, சினிமாவில் அவங்க தொழில அவங்க எடுக்கிறாங்க, இதுல என்ன இருக்கு படம் நல்லா ஓடுறதுக்கு நல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணாமலைஜி. உண்மையில அவர் தான் ஒரு ஹீரோ ஏதோ, அதாவது இப்போ சினிமா வந்து சினிமாவுக்கும் ஒரு நிஜ வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. சினிமாவில் வந்து அவங்க தொழில் அவங்க எடுப்பாங்க, அவர் அந்த படம் கொஞ்ச நாள் கழிச்சு அது போயிடும், அதே மாதிரி எவ்வளோ படங்கள் எடுத்திருக்காங்க. அதனால இந்த காலத்து கருத்துல தான் அண்ணாமலைஜி வந்து சொல்லியிருக்காரு, சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது விஜய்க்கு வந்து அது தொழில், அதனால அவர் படம் எடுத்திருக்காரு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல இதுதான். விஜய் வந்து விஜய் நினைச்சிருப்பாரு பார்த்து பேசுறதை கேட்டுட்டு, உண்மையிலேயே அண்ணாமலைஜி தான் ஒரு ஒரிஜினல் ஹீரோ அப்படின்னு நிஜ வாழ்க்கையில். ஏன்னா அவர் இவருடைய கருத்து பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு. இதே இது மற்ற வேற அரசியல் வேணா வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க, இவர் வந்து கரெக்டாக பேசியிருக்காரு பாருங்க. விஜய் கூட ஆச்சரியப்படுவார், உண்மையிலேயே அரசியல் இவர் தான் ஒரு நிஜ ஹீரோ அப்படின்னு அவர் மனசில் நினைச்சிருப்பார். பார்த்து இந்த செய்தியை கேட்டாலும் அவர் தான் இருக்கணும். மீண்டும் அண்ணாமலைஜிக்கு வாழ்த்துக்கள், படங்கள் வந்து போகும் வரும், ஹீரோக்கள் வந்து அவங்க தோழி அவங்க எப்படியும் படம் எடுப்பாங்க வைப்பாங்க. இதை வந்து நம்ம என்ன விமர்சனம் உள்ளது, நல்ல வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலைஜி. பாராட்டத்தக்கது.